தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 3,336 மையங்களில் 955,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். என்எல்சி நிறுவன வேலைவாய்ப்பில் உள்ளூர் வாசிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இளையராஜாவை சங்க பரிவார் கும்பல் பின்னிருந்து இயக்குகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள், அதாவது நாம் சொல்லுவது கொள்கை அடிப்படையில் ஒருமித்த கருத்துள்ளவர்களை ஒப்பிடுவது தவறில்லை. சின்ன திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்படும். சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உறுதி. ஐந்து வயது வரை அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம். சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவிப்பு. ஏற்கனவே 3 வயது வரை இருந்தது, இப்பொழுது 5 வயதாக உயர்த்தப்படும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க நடவடிக்கை. மாற்று பொருட்கள் குறித்து ஆய்வு நடைபெற உள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. மாணவர்கள் ஜாதி அடையாளத்தை குறிக்கும் வகையில் வண்ணக் கயிறு கட்டுவதை தடுக்க வேண்டும். தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அதிரடி உத்தரவு. மதுரை, திருப்பூர், நெல்லையில் ஷவர்மா கடைகளில் அதிரடி சோதனை. 50 கிலோவுக்கும் மேல் கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல். ஹைதராபாத்தில் காதல் திருமணம் செய்த இளைஞர் அடித்து கொலை. பெண்ணின் சகோதரர்கள் வெறி செயல். குடியுரிமை சட்ட விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மீது அமித்ஷா குற்றச்சாட்டு. நெருப்போடு விளையாடாதீர்கள் என மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு உதவ முன்வந்தது நல்லெண்ணத்தை குறிக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்சே நன்றி. ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் டெல்லி அணி வெற்றி. 157 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி மிரட்டிய உம்ரான் மாலிக்.